வணக்கம். செய்திகளை வாசிப்பது இந்துமதி. தலைப்புச் செய்திகள். திருப்பூரில் வங்கி ஊழியர்கள் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி. விரிவான செய்திகள். மும்பையை தமிழக இடமாக கொண்டு இயங்கும் பொதுத்துறை வங்கியான யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மண்டல அலுவலகம் PM செந்தில்குமார் தலைமையில் திருப்பூரில் சிறப்பாக இயங்கி வருகிறது. மண்டல அலுவலகத்தின் கீழ் 52 கிளைகளும் பின்னலாடை உற்பத்தி தொழில் சிறப்பு கடன் வழங்கும் பிரிவும் தனிநபர் சிறப்பு கடன் வழங்கும் பிரிவும் தன்னகத்தையே கொண்டுள்ளது. தொழில் உற்பத்தி கடன், நகைக்கடன் மற்றும் தனிநபர் கடன் வழங்குவதில் முன்னிலையில் இவ்வங்கி திகழ்கிறது. மத்திய அரசாங்கத்தின் வழிகாட்டுதலின் பெயரில் இந்த ஆண்டிற்கான லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் வங்கி முழுவதும் நடைபெற்று வருகிறது. மண்டலத்தின் அனைத்து கிளைகளிலும் பல்வேறு விதமான லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு உள்ளது. இது சம்பந்தமாக பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பள்ளியில் ஓவியம் கட்டுரை போட்டியும் கிராம சபை பிரச்சாரம் கூட்டங்களையும் நடத்தியுள்ளது. லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு சட்டம் சம்பந்தமாக துண்டு பிரச்சாரங்களையும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இன்று மண்டல துணை பொது மேலாளர் PM செந்தில்குமார் தலைமையில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் பேரணி தாராபுரம் ரோட்டில் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் வங்கியின் அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டனர். ஊர்வலத்தில் லஞ்ச ஒழிப்பு கோஷங்கள் பொதுமக்களின் விழிப்புணர்ச்சிக்காக எழுப்பப்பட்டது. பேரணியில் கலந்து கொண்ட அனைத்து ஊழியர்களும் லஞ்ச ஒழிப்பிற்கு ஆதரவான ஒருமைப்பாட்டை உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள winExpress செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.